அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் ஐசிடிஎஸ் ஆப்பில் வந்து நம்ம வந்து வளர்ச்சி கண்காணிப்பு பதிவு எப்படி பண்ண போகிறோன்றதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டிஎன் ஐசிடிஎஸில் வளர்ச்சி கண்காணிப்பு புதிய பதிவில் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன கரெக்டாக பண்ணணும், இதை வந்து நம்ம நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ், அதாவது ஊட்டச்சத்து நிலை வந்து நம்ம ரிப்போர்ட் வந்து மானிட்டரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எல்லா குழந்தைகளுக்குமே ஹைட் வெயிட் போடணும், அது எப்படி என்ட்ரி பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன் ஐசிடிஎஸ் ஆப் வந்து கரண்ட் வெர்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது எப்படிங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும், லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் புதிய பார்வையில், அதாவது புது எல்லா குழந்தைங்களுக்கும் எப்படி ஹைட் வெயிட் போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கான் ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்குது. சர்ச் ஆப்ஷனில் டிஎன் ஸ்பேஸ் விட்டு ஐசிடிஎஸ் அப்படின்னு நம்ம கொடுத்து சர்ச் கொடுத்தோம்னாவே நம்ம டிஎன் ஐசிடிஎஸ் ஆப் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்படி வந்துடும். இதை நீங்கள் டைரெக்டாக வந்து இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன்ட்டு காட்டுதுன்னா நம்ம வந்து அப்டேட்டில் லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்கும். இதே ஒருவேளை அப்டேட்டுன்னு இந்த இடத்துல பச்சை கலரில் இருக்கு இல்லைங்களா, டார்க் க்ரீன் கலரில் இந்த இடத்துல அப்டேட்டுன்னு ஏதாவது காட்டுச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் அப்டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு உடனடியாக அப்டேட் பண்ணிவிட்டு அது இன்ஸ்டாலிங் முடிஞ்சு ஓப்பன்ட்டு மாறும். ஓப்பன் மாறின உடனே நீங்கள் வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து அங்கன்வாடி எண் அப்படின்லாம் தொலைபேசி எண் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே அங்கன்வாடி எண் நான் கொடுக்குறேன் பாருங்கள், 3360. அடுத்தது உள் நுழைக அப்படின்னு கேட்குது. உள் நுழைகன்னு கேட்டவுடனே பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்தோடனே, அதாவது எல்லாத்துக்குமே காமனான பாஸ்வேர்டு தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சமர்ப்பிக்க அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். சமர்ப்பிக்க அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இது வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு 100% முடிஞ்சு நமக்கு வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சில டைம் நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்தால் லேட் ஆகும், பட் அந்த இது லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே ஆப் எல்லாமே அப்டேட் பண்ண தெரியும், வளர்ச்சி கண்காணிப்பு பதிவு பண்ண தெரியும்னா கீழே லைக் கொடுத்துருங்க. எவ்வளோ பேருக்கு அப்டேட் பண்ண தெரியுங்கிறத நம்ம லைக்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே வந்து உங்கள் பேர் தான் காட்டுதான் செக் பண்ணிக்கோங்க. பேர் வந்து நம்ம காட்டும், அங்கன்வாடி ஒர்க்கர்னு காட்டும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்வையிடல், அதாவது மெடிக்கல் இன்டர்வென்ஷன், பார்வையிடல், பயனாளர் இணைப்பு அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்குது. நம்ம பயனாளர் இணைப்பு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்ம ஹெச்எஸ்சி லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயனாளர் யாராவது நம்ம பிஎன்சி வந்து பதிவு பண்ணாங்கன்னா, விஹெச்என்லேருந்து குழந்தை பிறந்தது பதிவு பண்ணாங்கன்னா இங்கே நேம் லிஸ்ட் கொண்டு வந்துடும், நம்ம அதை இணைச்சிப்போம். ஸோ இதில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இணைச்சாச்சு. அடுத்தது பார்வையிடலில் நம்ம போகிறோம். பார்வையிடல் ஓப்பன் பண்ணவுடனே நமக்கு நேம் லிஸ்ட்டு வந்துடும். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு உங்கள் மையத்துக்கு கீழே நீங்கள் வச்சுருக்கீங்க லிஸ்ட்டில் இருக்கிறது டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 66. இப்போ இந்த மையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66 காட்டுது. இதில் மால் நியூட்ரிஷன் 1 காட்டுது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுமே இப்போ நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். நம்ம இதில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே தான் நம்ம ஹைட் வெயிட் என்ட்ரி நம்ம பண்ணணும். சரி, இப்போ இதில் நம்ம ஒரு குழந்தைக்கு நம்ம ஹைட் வெயிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் மேலே கேட்டகரி வைஸாகவும் பிரிக்கலாம். பாருங்கள், 0-6 நான் கிளிக் பண்ணால் அது தனியாக பிரித்து கொண்டு வரும். அடுத்தது 2-3 இயர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3-6 இயர்ஸு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி தனித்தனியாக கொண்டு வரும். சரி, நம்ம பொதுவாக வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி பதிவு பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மெத்தட் தான். ஸோ நம்ம ஈஸியாக பதிவு பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்துன இருக்குது. இது 3 வயது 4 மாதம் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா புதிய பார்வையிடல் அப்படின்னு கீழே இருக்குது. இந்த புதிய பார்வையிடல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோடனே நமக்கு உயரம் கேட்கும், அடுத்தது எடையும் கேட்கும். உயரம் வந்து இந்த மாதத்துக்கு நீங்கள் எடுத்திருப்பீங்க இல்லையா, ஸோ இந்த மாதத்துக்கு என்ன உயரங்கிறத நம்ம கொடுக்கணும், 92. அடுத்தது எடை கேட்கும், எடை என்னங்கிறத நம்ம கொடுக்கணும், எடை வந்து பார்த்திங்கன்னா 13. இப்போ அடுத்து அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த அடுத்துங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம். அடுத்துன்றதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா RCHID அப்படின்னு கேட்குது, உள்ளிடவும். இந்த RCHID வந்து நம்ம அவங்க அட்டையில் இருக்கும். ஸோ நம்ம அதை வாங்கியிருந்தால் நம்ம டைப் பண்ணோம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஐடி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அடுத்து அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. நான் இப்போ அப்படியே டேரெக்டாக அடுத்துன்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா கரெக்டான ஐடி தான் டைப் பண்ணணும் நம்ம. அடுத்தது இவர் ஐசிடிஎஸ் பயனாளரா அப்படின்னு கேட்குது. நம்மளுடைய பயனாளர் இருந்தால் ஆம் கொடுங்க. சப்போஸ் 5 வயசுக்கு மேலே இருக்க, 6 வயசில் இருக்க பயனாளி இது வரைக்கும் நம்ம காட்டுது. ஸோ அவங்க வந்து வெளி ஸ்கூல் போயிருப்பாங்க, நம்மள்கிட்ட பயனாளராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா இல்லைன்னு கொடுங்க. ஆனால் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயனாளராக தான் இருப்பாங்க. கொஞ்சம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் இருந்தால் இல்லைன்னு கொடுங்க, சரிங்களா? இவர் ஐசிடிஎஸ் பயனாளராக கேட்குறாங்க, ஆம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். அடுத்து கருத்துக்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் டைப் பண்ணலாம், இல்லைனா சமர்ப்பிக்கவும் நேரடியாக நம்ம கிளிக் பண்ணிடலாம். இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்டேன்.
அடுத்தது கணேஷுக்கு நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது வந்து நான் இன்னொரு என்ட்ரி பண்ணுறேன், ரிப்பீட் பண்ணி காட்டுறேன். அதாவது செல்வ ஹரி அப்படின்னு இருக்குல்ல, இப்போ ரெண்டாவதா இப்போ இருங்க. நம்ம ஆக்சுவலாக ஒரு என்ட்ரி பண்ணதே நம்ம சிங்கனைஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து நீங்கள் சிங்கனைஸ் பண்ண மறந்துட்டிங்கன்னா டேட்டா எதுவுமே அப்டேட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலும் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்திசைவு அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்திசைக்கப்பட்டது அப்படின்னு 105 பயனாளர்கள், பார்வையிடலில் 173 இருக்குது. ஒத்திசைக்கப்படவில்லை அப்படின்றதில் 1-1 காட்டுது. அப்புறம் மொத்தமில் கீழே ரெண்டுத்தையும் கூட்டி காட்டுது, 106, 174 காட்டுது. அப்போ அந்த எல்லோ கலரில் 1-1 காட்டுதுன்னா இப்போ என்ன அர்த்தம்னா இப்போ போட்ட என்ட்ரி தான் அது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து ஒத்திசைவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் லோட் ஆகும். இது ஆர் யூ ஷூர் டு கண்டினியூ ஓகேன்னு கேட்கும். அதாவது ஆக்சுவலாக ஓகே கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடும், நீங்கள் கேன்சல் கொடுங்க. கேன்சல் கொடுத்துட்டு திருப்பியும் ஒத்திசைவு கொடுங்க. ஆக்சுவலாக சில டைம் வந்து நெட்ஒர்க்கு சர்வர் பிஸியாக இருந்தால் அந்த மாதிரி ஆகும் சரிங்களா. திருப்பி அது டைம் எடுத்து ஒத்திசைவு வந்துடும். பாருங்கள் ஒத்திசைவு வந்து பர்சன்டேஜ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடி முடித்தோடனே இதுவும் 100% முடிஞ்சு நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து நமக்கு ஆன்லைனில் போயிடும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக்கு வரும், டிக்கு வந்தோடனே பாருங்கள் இப்படி வெளியே வந்துடும். இப்போ இந்த மாதிரி வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி பார்வையிடலில் போகிறோம். பார்வையிடலில் போயிட்டு நம்ம அதே இப்போ ஸ்ரீ கணேஷ் அப்படிங்கிற குழந்தை தானே நம்ம போட்டோம். ஸோ இப்போ அந்த குழந்தைய நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழந்தைக்கு பேர் இருக்கிற ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எப்போ ஹைட்டு வெயிட் நம்ம போட்டோம், டேட்டு காட்டும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள் இப்போ கீழே செல்வ ஹரின் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து இப்போ நான் இப்போ புதிய பாடல்கள் போடுறேன். இப்போ இவங்களுக்கு வந்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12.8 உயரம்ன்ட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம சில டைம் தப்பு பண்ணிடுறோம். வெயிட்டை வந்து உயரத்தில் போட்டுடுறோம், இடையில வந்து ஹைட்டை போட்டுறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக போடுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து உயரம் தான் போடணும். 91.5 வந்து ஹைட்டு, 12.8 வந்து வெயிட்டு எடை சரிங்களா. அதாவது உயரம் வந்து 91.5, எடை வந்து 12.8. இப்போ அடுத்து நம்ம கொடுக்குறோம் ஆர்சிஹெச்ஐடி, நமக்கு தெரியாது, தெரிஞ்சால் நம்ம கேட்டு வாங்கி கரெக்டாக போடணும். அடுத்தது இவர் ஐசிடிஎஸ் பயனாளரான்னு கேட்குது, ஆம் கொடுக்குறேன். அடுத்து கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் போடணும், இல்லைனா இல்லை. இப்போ நான் சமர்ப்பிக்கவும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த குழந்தைக்கு நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு செல்வ ஹரிக்கு. இப்போ மேலும் கிளிக் பண்ணுறேன், ஒத்திசைவுன்னு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா 1 காட்டுது. நான் இதை வந்து ஒத்திசைவுன்னு நான் கொடுக்குறேன். ஒத்திசைவுன்னு கொடுத்தோடனே பாருங்கள் செக்கிங் வித் சர்வர் நியூ வெர்ஷன் ப்ளீஸ் அவெயிட் அப்படின்னு வந்து ஒத்திசைவு ஆகிட்டு இருக்கு. நம்ம 100% முடிஞ்சோடனே க்ரீன் கலரில் இந்த மாதிரி டிக் வந்துடுது. ஸோ இது மாதிரி எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம போடணும். நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு ஒவ்வொன்றா ஒத்திசைவு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அதிகமாக லோட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சர்வர் ரீச் ஆகிறதுக்கு லோட் ஆகிறதுக்கு ஏதாவது லேட் ஆகும். சில டைம் வந்து இந்த மாதிரி ஓகே கேட்கும், கேன்சல் கேட்கும். அந்த டைமில் ஓகே கொடுத்தீங்கன்னா அது எல்லா டேட்டாவும் அழிஞ்சிட்டு வெளியே வந்துடும், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு ஒவ்வொன்றா சிங்கர்னைஸ் பண்ணிடுங்க, அது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். கரெக்டாக போட்டு எல்லாத்துக்குமே ஹைட் வெயிட் போட்டாச்சான்னு செக் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்வையிடலே போயிட்டு டேட்டு காட்டும். ரைஸ் இல்லை, எந்தெந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து எப்பப்போ ஹைட் வெயிட் போட்டிங்கன்ற டேட்டு காட்டும் சரிங்களா. அந்த டேட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 18-11 காட்டுறது எல்லாமே இப்போ போட்டது, 11 போட்டது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து குழந்தைக்கு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த விட்டு போயிருக்கும் போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விட்டு போயிருந்தால் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக, டேட் வச்சு எப்போ லாஸ்ட்டாக போட்டோன்னு. ஸோ அதை செக் பண்ணி கரெக்டாக இந்த மாதத்துக்கு நான் ஹைட் வெயிட் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிவிடுங்க எல்லாருமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட், 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பை.